ஹர ஹர ஹரஹர ஜெய் ஜெய் ஜெயசங்கர ஒரு சமயம் மகா பெரியவாளுக்கு கடுமையான காய்ச்சல் வந்திருந்தது நெஞ்சில் பாறையா கபம் கட்டி இருந்தது வழக்கமா பெரியவாளுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் பெரியவாளை பரிசோதிச்சு மருந்து கொடுத்தார் இந்த தடவை அவர் கொடுத்த எந்த மருந்தையும் பெரியவா சாப்பிடல காய்ச்சலும் கபமும் குறையாம அப்படியே இருந்தது அப்போ தினமும் தரிசனத்துக்கு வர ஒரு பக்தை பெரியவாளுக்காக குங்கும பூவை சந்தன கல்லுல கொஞ்சம் சூடு பண்ணி நெத்தியில் பத்து போட்டுக்கிற பக்குவத்தில் கொண்டு வந்து கொடுத்தார் குங்கும பூ மேனால ஒரு பக்கமா வச்சுட்டார் பெரியவா அந்த சமயம் காமாட்சி அம்மன் மடத்துக்கிட்ட வீதி உலா வந்து இருந்தா குங்கும பூ கொடுத்த அந்த பெண்மணி கிட்ட மகா பெரியவா வாசலில் காமாட்சி வந்திருக்கா தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னார் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் வெளியில போனா அவ நகந்த சமயத்தில் ஒரு குடியானவ பெண்மணி தரிசனத்துக்காக வந்திருந்தா பரம ஏழைன்னு அந்த பெண்மணியோட முகத்தில் எழுதி ஒட்டியிருந்தது இடுப்பில் ஒரு ஆறு மாச குழந்தைய தூக்கிண்டு வந்திருந்தா அந்த குழந்தை முட்ட முட்டை ஜலதோஷத்தோட திணறின் இருந்தது குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு சாமி மருந்து வாங்கக்கூட காசு இல்லை சாமி துண்ணூறு கொடுக்கணும் அப்படின்னு அழாத குறையா சொன்னா மகா அவசர அவசரமா குங்கும பூதோன்னே எடுத்து அந்த பெண்மணி கிட்ட கொடுத்து உடனே வீட்டுக்கு போய் குழந்தையோட நித்தியில் ரெண்டு மூணு தடவை தடவு சரியாயிடும்னு சொன்னார் அந்த பெண்ணும் உடனே போயிட்டா ரோட்ல தூசு விழுந்துரும் மறைச்சு ஜாக்கிரதையா எடுத்துட்டு போன எச்சரிக்கை வேற தான் கொடுத்தத யாருக்கோ பெரியவா தூக்கி கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சா அதை கொடுத்த பெண்மணி வருத்தப்படுவா அதனால் அந்த பெண்மணிக்கு தெரியாம எடுத்துட்டு போன்னு சொல்லாம படாம இருக்க மறைச்சு எடுத்துட்டு போன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் மேனால இருந்து குங்குமத்தில் கொஞ்சம் எடுத்து தண்ணி விட்டு குழைச்சி பச மாதிரி ஆக்கி நெத்தில பத்து போட்டுண்டா மாதிரி இட்டுண்டார் வீதி வலை வந்த காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு மேனா பக்கத்துல அந்த குங்குமப்பூ அம்மையார் வந்து நின்னா பெரியவா நெத்தில செகப்பு பூச்சி ஈஸ்வரா நான் கொண்டு வந்து குடுத்த குங்கும பெரியவா பத்து போட்டுருக்கா அப்படின்னு ஏராளத்துக்கு சந்தோஷப்பட்டுண்டா பெரியவா கொடுத்த குங்கும பூவால அந்த குழந்தைக்கு கபம் குறையிருச்சு அதே நிமிஷம் இங்க பெரியவாளுக்கும் உடம்பு சரியாயிருது மறுநாள் தரிசனத்துக்கு வந்த குங்குமப்பூ பூ அம்மையார்கிட்ட உன்னோட குங்கும பூவால கபம் குறைஞ்சுடுத்து அப்படின்னு பெரியவா சொன்னார் அந்த அம்மையாருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு சந்தோஷமா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போனேன் மற்றவா நன்னா இருக்கணும்னு நாம எதையாவது தியாகம் பண்ணா நாம் நன்னாதான் இருப்போம் இதனால மற்றவா நம்மள பைத்தியக்காரன்னு நினைக்கலாம் நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் நம்ம வரையில நாம நல்லதையே நினைக்கணும் நல்லதையே பேசணும் நல்ல விதமாகவே நடந்துக்கணும் அப்போ நல்லது மட்டும்தான் நடக்குங்கிறதுக்கு உதாரண புருஷரா மகா வாழ்ந்திருக்காரு இப்படிதான் வாழணும்னு நமக்கும் அறிவுறுத்தியிருக்கார் நாம் அதை கடைபிடிப்போம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர